இந்த படம் முடிச்சுட்டு நீங்க வந்து அழக்கூடாது அப்படின்றது தான் ஸ்கிரிப்ட் எழுதுன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பயங்கரமா விக்கி விக்க எழுதலாம் பார்த்துருக்காங்க. நான் கூட கூட வந்து பார்த்த போது உங்களுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த படத்துக்கு? சார், மேபி ஐ வாஸ் ராங் சார், மேபி ஐ வாஸ் ராங். ஏன்னா இந்த எமோஷனாக வந்து ஒரு ஒய்ஃபுக்கும் ஒரு ஹஸ்பண்டுக்கும் உள்ள அந்த ஒரு விஷயம் தான். இட் இஸ் வெரி வெரி பர்சனல், பட் இட் ஹேஸ் டு பி பிட்வீன் தெம். ஸோ அந்த ரூம்லேயும் அந்த ரெண்டு குழந்தைங்க, அந்த சிவா ரம்யா தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. டாக்டர் கிட்ட எல்லோரும் வெளியே அமைச்சிருக்கோம். ஸோ அதனால் அது ரொம்ப பர்சனலான ஒரு எமோஷனாக தான் நம்ம அது பண்ணது. அது வந்து அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சார், அஞ்சு குரியன் அம்சத்தோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டுக் தி ரைட்டிங் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஸோ நம்ம எழுதிட்டோம். எழுதும்போது எனக்கு வந்து ஏன்னா அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் கிளாஸுக்கு கொடுத்த அட்வான்ஸை வாங்கிடு, 2 லட்சம் ரூபா செக்கு போட்டுரு, இதுக்கு மேலே பேங்க்லேருந்து என்ன ஆக போகுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வென் ஷி கம்ஸ் டு ஹர் குழந்தை, இந்த மாதிரி அந்த குழந்தைய பார்க்கலாமா அப்படின்னும் போது தான், அப்போ தான் வந்து நான் கான்ஷியஸாக தான் அங்கே சேட்னஸ் வந்து இது வச்சது. அண்ட் அரோல் டுக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல், அந்த வயலின் பிட்லாம் போட்டு. அண்ட் பட் ஐ வாஸ் ராங், ஐ அக்செப்ட் இட். ஐ டிண்ட் வாண்ட் தி பீப்புள் டு க்ரை ஃபார் த ஃபிலிம். ஐ வாண்ட் டு கெட் தெம் எமோஷ்னல், ஒரு ஃபீல் குட்டாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். பட் வென் தே க்ரைட், அது அவுட் ஆஃப் ஒரு ஹாப்பினஸாக தான் இருக்குமே தவிர, இட்ஸ் நாட் லைக் யூனோ தே மிஸ் தெம் அண்ட் ஆல், ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் ரொம்ப நிறைவான ஒரு கிளைமேக்ஸ் அது எனக்கு. இந்த படத்தில் முக்கியமாக ஒரு சீனில் வந்து அவனை தண்ணடிக்க சொல்லிட்டு பேசுகிற சீன் இருக்கு. அந்த சீனுடைய முடிவு வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஒரு சீன் இருக்கு. அந்த சீன் நிறைய பேர் ரொம்ப எமோஷனலாக ஆனாங்க. அது இன்டென்ஸா தான் அந்த சீன், ரொம்ப அந்த சீன்ல ஒரு இயல்பான நகைச்சுவையும் இருக்குது. அவ்வளவு ஈஸியா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல இருந்துச்சா? இல்ல சார், அந்த சீன் வந்து சார், சி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணுக்கு, என் சார் இங்கெங்கே தான் இருக்குன்னு. ஷீ கேன் ஸ்மெல் ஹர் டெத் ஹியர் அண்ட் தேர். ஸோ அப்படி இருக்கும்போது ஷீ வாண்ட்ஸ் டு சி, ஏன்னா அவளோட பக்கெட் லிஸ்ட்டும் எல்லாமே ஷீவோட டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இவன் மட்டும்தான் இருக்கான். இவன் வந்து காலை பிடிச்சி அமைக்க விட்டுக்கிட்டு, மாத்திரை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு. ஷீ வாண்டட் டு கெட் டு தட் சிவா. டெய்லி தண்ணி அடிச்சுட்டு அவங்க அப்பா நர்ச முடியும் என்ன சொன்னால், அந்த ஒரு சிவாவை பார்க்கணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசை, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அது எப்போ வரும்னா இவன் குடித்தா தான் வரும். ஸோ அதையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். மொட்டை மாடிக்கு குடிச்சிட்டு வருவான், பக்ஸு கூட குடிப்போம். ஸோ அவங்களோட மீட்டிங் பிளேஸே பார் தான். ஸோ தே மீட் அப் இன் அ பார் ஆல்வேஸ் டெய்லி ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தண்ணி அடித்தா அந்த ஒரு சிவா வருன்றதுக்காக தான் தண்ணி அடிக்க சொன்னது. அவன் தண்ணி அடிக்க வைப்பான், தண்ணி அடிக்க வைப்பாவ. தண்ணி அடிச்சோடனே நம்மளால் ஒன்று ஏறிடுவார். அவனுக்கு ஒரு கோபம் இருக்கும், யாருக்காக இருந்தாலும் ஒரு கோபம் இருக்கும்ல, நீ ஏன் என்னை விட்டுட்டு போகிற, என் கூட வை மீ, யூ ஷுட் ஸ்டே ஹியனும். நம்ம அதுக்கு தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே இருக்கும்ல. அந்த கோவத்தோட வெளிப்பாடு வந்துடும், சரக்கு அடித்தா அது அவனுக்கு வந்துடும், வந்துருச்சு அது. ஸோ அது என்னென்ன சார், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த பிளட் வாமிட்ன்ற விஷயம், அது எல்லாமே மைண்ட் கண்ட்ரோல்டு ஆக்சுவலி. ஸோ வென் தே ஷி கெட்ஸ் க்ளோசர், அந்த ஒரு ஆன்சைட்டியில் தான் வந்து அந்த ஷீ ஸ்பில் ஷீ வாமிட்ஸ் பிளட் ஆன் ஹிஸ் ஃபேஸ். எனக்கு அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சீன், அது போட்டு போட்டு பார்ப்பேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சீன் அது. அண்ட் இப்படி இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எழுத்தில் நான் எழுதிட்டேன், நடைமுறையில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாழ்க்கை. ஒருவேளை ரம்யாவுக்கு கேன்சர் வராமல் இருந்தால், அப்படி ஒரு ஒய்ஃப் கிடச்சா, ஒரு ஆம்பளைக்கும் கிடச்சா லைஃப் ரொம்ப, ஏன்னா ஷீ வில் ஃபைட் ஃபார் தட் கை இன் எவ்ரி சிங்கிள் வே. ஸோ என்னோட கருத்து யூஸ்வலாக வந்து மென் சோக படங்கள், இந்த மாதிரி வியாதி பேஸ் பண்ண படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்திருக்காது. இது வந்து மிக இளமையான படமாக கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தது நான் பார்த்த ஒரு மென் சோக படங்கள் தியேட்டரில் வந்து நல்ல படம்னா அக்டோபர்னு ஒரு படம். ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஹீரோயின் முதல் சீனில் ஒரு 10 நிமிஷத்தில் மொட்டை மாடலேருந்து வந்து கோமலம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ணை முழிக்க மாட்டா, கண்ணு முழிக்காத ஒரு பொண்ணுக்கும் ஒன்றுத்தனுக்கும் ஒன்றா ரிலேஷன்ஷிப். இதில் ஒரு கண்ணு கேட்டாப்பிலே ஒரு பொண்ணு, நம்ம லவ் பண்ண பொண்ணு சொல்லுவதுக்கே செத்து கூப்பிட்றான்னு தெரியும். அவன் மூலமாக ரெண்டு குழந்தைய பெற்றாகணுன்ற விஷயம், இது எல்லாமே ஒரு லைஃபோட ஃபேக்ட். இது எல்லாமே இந்த மாதிரி ஃபேக்ட் படங்கள் வந்து பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து
ஏத்துக்கிறது இல்ல, இல்லடா பயங்கரமா கொண்டாடிடுவாங்க. இதுல வந்து இக்லு வந்து ரெண்டாவது வகையை சேர்ந்துருக்குன்னு தான் சொல்லுவேன். இதே படம் தியேட்டர்ல வந்திருந்தா இதே அவ்வளவு வரவேற்பு விட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இன்னைய மார்க்கெட்ல சார் எனக்கு என்னென்ன சார், எனக்கு நான் சிவி குமார் சார்கிட்ட வந்து ப்ரொடக்ஷன்லேயும் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அவர் ஐ குட் சி த பெயின் தட் ஹி அண்டர்வெண்ட் டியூரிங் த ரிலீஸ் ஆஃப் ஈச் ஆஃப் எவ்ரி ஃபிலிம் நான் பார்த்துருக்கேன் அது. ஸோ அப்படி வரும்போது எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தது, இது ஒரு வேளை தியேட்டர்கள் வந்தால் இது வேர்ட் ஆஃப் மவுத்து வரத்துக்குள்ளே தூக்கிடுவாங்க தேட்டர்லேருந்து. ப்ளஸ் ஏன்னா ஒரு படத்தோட லைஃப் ஸ்பேன் இட்ஸ் ஜஸ்ட் 3 days. நோ ஏன்னா அடுத்தக்கடுத்த ரிலீஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. டிஜிட்டலைஸ் ஆனதுலேருந்து யூ குட் சி மெனி ஃபிலிம்ஸ் தட் ஆர் டேர்னிங் அப். ஸோ அதனால் அந்த ஒரு இஷ்யூ கண்டிப்பாக இருந்தது. பட் அருவி மாதிரி சில நல்ல படங்கள் அதை பிரேக் பண்ணியிருக்கு. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து அது கான்ஃபிடென்ஸாக இல்லைன்னா அது வந்து புரிதலான்னு தெரில எனக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்டட் திஸ் ஃபிலிம் டு கெட் ரிலீஸ்ட் வாட் எவர் வே பாசிபிள். ஆமாம், ஐ ஜஸ்ட் வாண்டட் பீப்புள் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். உங்களுக்கு இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சினிமா வட்டாரத்துலேருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கும், காமன் பீப்புள்லேருந்து எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் சார். ஆக்சுவலி எல்லாருக்குமே நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு லைஃபோட அடுத்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு காமிச்சிருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. அதாவது இப்போ இந்த மாதிரி படங்கள் பண்ணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லலை, பட் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த இது கொடுத்தது. ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும் நான் சொல்கிறேன், அது தட் மூவ்ட் மீ. ஒருத்தர் பேர் சொல்லலை, ஒன் கை ஃப்ரம் துபாய், ஹி கால்ட் மீ. அவருக்கு வந்து ஆக்சுவலாக ஹி கால் மீ சார், ரொம்ப நேரம் படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார் அன்றைக்கி ஒரு சண்டே. அப்போ ஐ சார் சார் இன்றைக்கி சண்டே சார், நம்ம நாளைக்கு பேசலாமா அப்படின்னு. இல்லை இல்லை, ஒரே விஷயம் மட்டும் சொல்லிட்டு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவருக்கு வந்து கேன்சர், அண்டு போன வருஷம் எனக்கு கல்யாணம் ஆச்சு சார். எனக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு தெரிஞ்சு தான், எனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நிறைய அமௌண்ட்டு எவ்ரி திங் மெடிக்கலாக அவ்வளோ எக்ஸ்பென்ஸு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ஒருவேளை நான் அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அண்ட் ஒரு பாயிண்டில் இந்த படம் நாங்கள் பார்த்தோம் சார், பார்த்துட்டு இப்போ வி ஹவ் டிசைடட் டு பிளான் ஃபார் அ பேபி. ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களால் தான் இந்த படம்னால தான் வி ஹவ் டிசைடட் ஃபார் பேபி. அண்ட் நாங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம், இட் இஸ் சேஃப் ஃபார் அஸ் டு பிளான் அ பேபி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணுறது தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன் சார், ரொம்ப தேங்க்யூ சார் சொன்னாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபீட்பேக், ஏன்னா படம் பண்ணுறோம் அதெல்லாமே ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக், ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு நம்ம வந்து ஒரு காரணமாக இருக்கும், நம்ம படம் வந்து ஒரு காரணமாக இருக்குது, நம்ம படம் பார்த்துட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னும் போது அது இட் மூவ்டு மீ. அது தேங்க்ஸ் டு, ஆக்சுவலி தேங்க்ஸ் டு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படம் கொண்டு வந்ததுக்கு. அருண் சார், சக்திவேல் சார், விஜய் சார், அப்புறம் அரவிந்த், ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துருக்கும், ஆனால் எனக்கிட்ட நான் ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார், எங்கள் இந்த குழந்தைக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி தான், அப்பா வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி தான் கதை ஆரம்பிக்குது. அதில் வந்து அவர் லவ் பண்ணது, அவங்களுக்கு அம்மாவோட செக்ஸ் வச்சுக்கிட்டது, பேசுனது, இதெல்லாம் வந்து அந்த கதையில் வருது. இது எந்த மாதிரியான லாஜிக் இருக்குது? இது எவ்வளோ சினிமா திரைக்கதைகள் மாறி இருக்கும்போது இதெல்லாம் வந்து வேறு விதமாக பண்ணியிருக்கணும்ல, ஏன் வந்து அவங்க அதே மொனாட்டினில் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்வி கேட்டார். உங்களுடைய பதில் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டுன்ற விஷயம் வந்து செக்ஸ் நாங்கள் காட்டவே இல்லை, எங்கேயுமே காட்டலை. தெல்வி ஃபிசிக்கலி ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்போம். அண்ட் முத்தோன்ற விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏன் ரெண்டு இடத்துல ஸ்மூச் இருக்குன்னா, எல்லாருக்கும் பார்த்துருக்கோம், ஒரு பொன் குழந்தைக்கு தன் அம்மா வந்து தேவில் ஸ்மூச்சர் உதட்டில் முத்தம் கொடுப்பாங்க நிறைய பேர், அது தப்பே கிடையாது. அண்ட் குழந்தைங்க அதை பார்க்கும்போது தப்பாகவே பார்க்காது, அது வந்து நம்ம தான் வந்து அது தப்புன்ற மாதிரி அதை காமிக்கிறோமே தவிர அது ஆக்சுவலாக தப்பு கிடையாது, என்னோடய தனிப்பட்ட கருத்து அது. அண்டு கதை போயிட்டுருக்கு, அப்போது வந்து எதுவுமே காட்டக்கூடாதுன்னா அப்போ நம்ம மகாபாரதமும் ராமாயணம் தான் எடுக்கணும், வேறு எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணோம், இந்த வே தே லவ் ஈச் அதர், இது மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். கதைக்கு வெளியில் எங்கேயுமே போகல. அதாவது நான் கதைக்கு வெளியில் போய் ஒரு கிளாமர் கோஷன் திணிச்சிருந்தா இதுக்கு நான் வந்து தலை குனிஞ்சிருப்பேன். பட் ஐ டோன்ட் சி எனி ப்ராப்ளம் இன் தட் ஆஸ் அ டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிமா வந்து ஐ டென்ட் சி எனி ப்ராப்ளம் இன் தட். அதுக்கு மேலே நிறைய ப்ராப்ளம் இருக்குது படத்தில், பட் எனக்கு வந்து அது ஒரு டிபேட்டபிள் இஷ்யூவாக கூட எனக்கு அது தெரியல. அது உங்களுக்கு வந்த சோசோ ரிவ்யூஸு இல்லாட்டா நெகட்டிவ் ரிவ்யூஸ், அதில் சொன்ன குற்றச்சாட்டு
சார், எனக்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து தே செட் தே ஆர் கம்பேரிங் இட் வித் அர்ஜுன் ரெட்டி இந்த ஹீரோஸ் கேரக்டர். பட் என்னென்னா சார், அது 2014 நான் அதை எழுதிட்டேன் சார். அது கண்டிப்பாக அர்ஜுன் ரெட்டி, இட் வாஸ் ஸ்பெக்டாக்குலர். நான் அந்த படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. 2014 இதை நான் எழுதிட்டேன். பட் எனக்கு வந்து என்னென்ன சார், எனக்கு எங்கள் அப்பா தான் இன்ஸ்பிரேஷன். எங்கள் அப்பா வந்து இப்படி தான் இருப்பார். ஐ மீன் ஹீ இஸ் வெரி வெரி கேரிங் அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரோடு கீடுலாம் பார்க்க மாட்டார். கேட்ட வார்த்தையில் திட்டுவார். அது ஏன் நானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், பட் ஹீஸ் வெரி கேரிங் அண்ட் ஹீஸ் வெரி ரெஸ்பான்சிபிள். அதுதான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி வந்து அர்ஜுன் ரெட்டியோட கம்பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேசிங் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்லோவாக தான் இருக்கும் படம், இந்த படம் ஸ்லோவாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஏன்னா எடிட்டர் பிரசன்னாஜிக்கே அவர் வந்து இதோட ஃபேபுலஸ் ஜாப் இன் எடிட்டிங் திஸ் ஃபிலிம். ஏன்னா கொஞ்சம் விட்டுருந்தா கூட அப்படியே இழுத்துனா இருக்கும் இல்லையா, லேக் ஆகிருக்கும். அவன் வந்து ஷார்ப்பாக தான் கட் பண்ணியிருக்காரு அவர். அண்ட் யூ நோ அபவுட் ஹிம், இஸ் அ வெரி வெரி பிஸி எடிட்டர், நெஞ்சம் மறப்பதில்லை, பெரிய பெரிய ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டிமேட் சீன்ஸு, கிஸ் சீன்ஸ், அது படத்துக்காக தான் வச்சது. அது எங்கேயுமே திணிக்கல. அது என்னோடய எல்லா படத்துலேயும் அப்படி இருக்குன்றது வந்து கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு டேரக்டர் ஆகணும் நினச்சிங்க, ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில், கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மில் லான்ச் ஆகிட்டீங்க. சக்ஸஸ்ஃபுல்லான படமும் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஓடிடியில் வந்திருக்கிற ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் நினைக்கிறேன் தமிழில். அது ஓகே, இதுக்கு முன்னாடி வேற படங்கள் வரல, டேரக்டாக ஓடிடிக்காக மட்டுமே எடுத்து வரல. ஓகே, ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்த படம் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பிளான் ஓடிட்டுருக்கு சார்? அடுத்தது டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுதிட்டுருக்கேன், ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் இட். அசோக் செல்வன் வச்சு போகிறேன். ஸோ ஹீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அது ஒரு ரொமான்டிக் காமெடி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜானர். ஸோ அதனால் ஒரு மின்னலே, ஒரு டும் டும் டும், ஸோ அந்த மாதிரி ஒரு படம். விவேக் சார் ஜாலியாக ஒரு படம், விவேக் சார் இருக்கார். ஸோ பழைய விவேக், நீங்கள் விவேக் சாரை பார்க்கலாம். ஸோ விவேக் சார் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ டோன்ட் நோ. ஸோ அந்த மாதிரி நல்ல மியூசிக், 5 பாட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் சார், 2000 to 2007 or 2008 அதுதான் கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் சினிமா. அப்போ தான் வந்து காதல் கொண்டேன், 7G, காக்க காக்க, உங்களுக்கு எல்லா வைட், புதுப்பேட்டை, எல்லா வைட் வெரைட்டி, எல்லா ஜானர் படமும் வரும். எல்லாமே 50 நாள், 75 நாள், 100 நாள் ஓடிடும். அதில் 5 பாட்டு இருக்கும், பொறுமையாக பார்த்துட்டு இருந்தாங்க. 2.5 மணி நேரம் இருக்கும் படம் பார்ப்பாங்க. இப்போ அது இல்லை அது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் தட் பேக். அந்த ஒரு நாஸ்டாலஜிக்காக ஒரு படம் பண்ணணும். 5 பாட்டு வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 2 பாட்டு ஆல்பமில் ஹிட் ஆகணும். அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் சார், டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள் பிறகு உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட். ரொம்ப தேங்க்ஸ். பெரிய வெற்றியை நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் வந்து இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். கேபிள் சங்கர் சாரை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, இஸ் அ எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் பர்சனாலிட்டி. அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவருக்கு வந்து ஹீ ஹேஸ் ஐடியாஸ். ஸோ அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு டு சப்போர்ட் யங் ஃபிலிம் மேக்கர்ஸ். அதுக்கு மட்டும்தான், வேறு எந்த காரணமும் இல்லை அவருக்கு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ அண்ட் ஐ வுட் லைக் யூ டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல், கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ ஃபிலிம் மேக்கர், இஸ் கோன் டு டைரக்ட் ஃபிலிம்ஸ். லெட்ஸ் விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.